ரொம்ப இந்த புக்ல போட்டிருந்தாங்க, நெவர் ஜட்ஜ் புக், இந்த கவரை பத்தி இங்கிலீஷ்ல ஒன்று போட்டிருக்குங்க, அது அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப பொருந்தும். இன்னைக்கு லீடிங்ல இருக்கக்கூடிய மியூக்ரி ஆர்டிஸ்ட்ல நம்ம ஒன்னா வந்திருக்க வேண்டிய அவர் தான். அதாவது விஜய் மாதிரி முதல் முதல் விஜய் சார், விஜய் சார் வாய்ஸ் பேசினது அவர் தான் பேசுறாரு, எங்க டீம்லேயே வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் பேசுனா, அதை பார்த்தா எல்லாருமே வாய்ஸ் எடுத்தாங்க. ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் மியூக்ரி ஆர்டிஸ்ட். ஆனா அப்பெல்லாம் வந்து நாங்களாம் எல்லா ஊருக்கு சுத்திட்டு இருக்கும்போது கூட ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்ம டைரக்ஷன் போகணும் சொல்லி தன்னோட இதே மாத்திக்கிட்டு வந்தாரு. வந்து அதுல பெரிய வெற்றியும் வந்து அடைஞ்சிட்டாரு. அதனால ஆனா அந்த இந்த கேரக்டர் என்னை சூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. ஒரு சின்ன பிட் ரோல் தான் பண்ணியிருக்கேன், அந்த பிட்டுக்கு நல்லா ஃபிட்டா இருக்கீங்கன்னு சொல்லி எப்படி எப்படி தெரிஞ்சிருக்காரு. இல்லண்ணே நான் பார்த்தேன், நீங்க அதை இது வரைக்கும் நீங்க காமெடி அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்களே, அது வரலன்றியா? இல்ல அது வருதுண்ணே, இது பண்ணுங்கனே வேற மாதிரி இருக்கணும். சின்ன ரோல் தானே, பிட் ரோல் தான் சொன்னாப்ல, ஆனா ரோலே அப்படிதான் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது நான் ஒரு பச்சை மண்ணியா அப்படின்னு, அது சுபாஷ் கேரக்டர், அந்த கேரக்டர் நேம் வந்து கிகாலோ அப்படின்னாரு. எனக்கு அப்படினாலே என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா வந்து அடுத்தபட பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல வந்து அந்த ரோலையும் எனக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் சின்ன ரொம்ப ரொம்ப வந்து இந்த ரொம்ப அடிப்பட்டுக்கு ஒரு ஆறுதல் பரிசு வாங்குவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, அரண்மனை டூ காட்டி முடிக்க அப்புறம் பெருசு அந்த படம் நடிக்கல. நான் யூடியூப் சேனல் என்கிட்ட இல்லை, என்கிட்ட அதுவும் பண்ணல. ஸோ சினிமாவை நம்பிதான் இருக்கும், நிறைய பேர் இருக்கும். தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இருக்கோம், அதை பார்த்துனாங்க எங்க பழகிட்டே நம்ம ஜேபி குமார் ஜட்ஜா உட்காந்துட்டு பிரபுரி நம்ம மாதவன் சொல்றது லொகேஷன்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கே விக்கிக்கு ஒரு தனியா வந்து பாராட்டு சொல்ல நினைச்சேன். நான் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் இருக்காங்களோ அதை கரெக்டா யாரு அந்த இந்த இதுக்கு கேரக்டர் ஆப்டா இருக்காங்களோ பார்த்து கூப்பிட்டாப்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விக்கி. டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பத்திரிகைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, தேங்க்ஸ். ஹாட்ஸ்வால் படத்துல ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிச்சு நம்ம எல்லாரையும் பயங்கரமா சிரிக்க வச்ச நடிகர் அமர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் விக்னேஷனா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. 2020ல அது அப்படிதான் ஒரு ஆரம்பம், அப்புறம் ஜாலியா இருக்கும். 2020ல இந்த படம் பண்ணோம். அப்போ அப்புறம் நான் அந்த படம் பண்ணணும்னு நான் மறந்துட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, ஒரு குழந்தைக்கு இப்போ 8 மாசம். திடீர்னு ஒரு போஸ்டர் ஒருத்தர் அனுப்பிச்சாங்க, பார்த்தா ஏ இந்த படம் நல்ல படம், என் படம் பாரு அப்படின்னாங்க. இப்போ மூஞ்செல்லாம் பார்த்தா இந்த படத்துல நானுமே நடிச்சிருக்கேனே அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் அண்ணன் கிட்ட கேட்டா ரிலீஸ் ஆக போட்டாங்க அப்படின்னாரு. அண்ட் ரிலீஸ் ப்ரிவியூஸோ ஏ சர்டிஃபிகேட்டு, அதனால ஃபர்ஸ்டே வந்து போய் பார்க்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்தது வீட்டில் யாரையும் கூப்பிட்டு போறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா ரெஸ்பான்ஸாக ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்டே போனேன், அப்புறம் அடுத்த ஷோ போனேன், அதுக்கு அடுத்த ஷோஸ் போனேன், எல்லா ஷோலையுமே எல்லாருமே வந்திருந்தாங்க இங்கே. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணோம். அண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஒரு ரைட்டர் கொஞ்சம் எழுதுவேன் அப்படின்றதால எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் தியேட்டரில் பார்த்தா அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த விக்னேஷ் கார்த்திகனா ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த படத்தில் ஏதாவது பாருங்க. தேங்க்ஸ் எல்லாருக்கும், தேங்க்ஸ், தேங்க்யூ. KJB